हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम बैक टू मई चैनल श्रुतीज़ लाइफस्टाइल इनकी वो हेयर केयर वीडियो मुड़ी वो ना तिका अडरतिया लांग वलरतान और हेयर मास्क ना उड़ शेर पड़े अंड इन वीडियो पाक वीडियोसा पाक्री मरकाम नम्बर चेनल सब्सक्राइब पनी वो जस्ट फ्यू सेकंड्स एडुत्तुकोंगा पकत्तुल इरुक्कर बेल आइकनुम ऑल ऑप्शनुम क्लिक पन्निकोंगा सो दैट ना वीडियोस पोस्ट पण्णुम्बोदेल्लाम उंगलुक्कु रेगुलरा नोटिफाई आगुम इप्पो वांगा वीडियोक्कुल्ल पोलाम अंड हेयर मास्क के ना यूस पड़ी फर्स्ट इनग्रीडियंट पाती वंदयम नम्बर मुड़ वलर्चान रे सल अधिक अलव अयन अंड प्रोटीन सत्ना मुड़ वलर्चे रोमे हेल्पुला अंड अद वंदय अधिक आंटी इंफ्लमेटरी आंटी फंगल प्राटी मुड़ को वह कटपड़क रोमे हेल्पुला मुख्य पाती नम्बर स्कैल्पल एक्सस् आयिल सेक्रेट आगाम पाको मुड़ी वो रोम डल्लावें अदकमेजावय वो रोम मुख्य इनक्रीडियंटूंक रेगुला हेर पैक हेर टॉनिक्स नहीं यूस पड़े वरल अंड नईटे पाती रेडल मूँ टेबल स्पून अल्वक वंदय वो ना तनिया ऊरे वो उ मुड़केटी एवं इतक इनक्रीडियंट पाती नम्बर मुड़ो डेंसिटी वो अधिक वो रोम मुख्य इनक्रीडियंट नम्बर हेर पैक வெங்காயத்துல சல்ஃபர் கண்டென்ட் வந்து அதிக அளவுல இருக்குறதனால ஸ்கால்ப்ல கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து அதிகரிக்கும் சோ கொலாஜன் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும் போது ஸ்கால்ப்ல நியூ ஸ்கின் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் சோ இப்படி இருக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு ஆல்ரெடி முடி கொட்டின இடத்துல வந்து வளர புது முடி வந்து நல்ல ஸ்ட்ராங்காவும் ஹெல்தியாவும் வளரும் அண்ட் நீங்க சின்ன வெங்காயம் வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணலாம் என்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்ததனால நான் அதுவே எடுத்துக்கிட்டேன் இப்போ எடுத்துக்கிற அடுத்த இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை தான் கருவேப்பிலை வந்து நம்ம ஹேர் பேக்ல யூஸ் பண்ணும்போது நம்ம முடி வளர்ச்சியை வந்து ஸ்பீட் அப் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அண்ட் நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையா இருக்கிற விட்டமின் பி சத்து கூட கருவேப்பிலையில அதிக அளவுல இருக்கு கருவேப்பிலையை எக்ஸ்டர்னலா நம்ம அப்ளை பண்றது மட்டும் இல்லாம இன்டேக்காவும் நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது நம்ம முடிக்கு முடி கொட்டறதை வந்து ரொம்பவே கட்டுப்படுத்தும் டேமேஜ் ஹேரை ரிப்பேர் பண்றதுக்கும் கருவேப்பிலை வந்து ரொம்பவே எசென்ஷியலான ஒரு இன்கிரிடியன்ட்டும் கூட சோ ரெண்டு கொத்து அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்துக்கேன் அடுத்து வந்து நான் தேங்காய் பால் எடுத்துக்க போறேன் தேங்காய் பாலுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் துருவல்ல சுடு தண்ணி ஊத்தி நல்லா கிரைண்ட் பண்ணி அதல இருந்து மொத தேங்காய் பால் எடுத்துக்க போறேன் அண்ட் இந்த மாதிரி வடிகட்டி இல்லனா கூட நீங்க வந்து நல்ல க்ளீனான கிளாத்ல நல்ல இந்த தேங்காய் பாலை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் சோ இந்த ஹேர் பேக்குக்கு பாத்தீங்கன்னா அதிகமா தேவைப்படாது ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் தேவைப்படும் தேங்காய் பால்ல பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே கண்டிஷனிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிக அளவுல இருக்கு அது மட்டும் இல்லாம வைட்டமின் இ ஹெல்தி ஃபேட்டி ஆசிட்ஸ் அதுக்கு அப்புறம் புரோட்டீன்ஸ் இருக்குதனால இப்போலாம் மார்க்கெட்ஸ்ல நிறைய கோகனட் மில்க் ஷாம்பூ கண்டிஷனர்ஸ் அவேலபிள் இருக்கு சோ அப்படி எல்லாம் கெமிக்கல் பேஸ்டா நீங்க போகாம இந்த மாதிரி பியூரான ஃபார்மை நீங்க உங்க ஹேர் கேர் ரூட்டீன்ல இன்குளூட் பண்றதனால கோகனட் மில்க்கோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இன்னுமே அதிக அளவுல கிடைக்கும் அண்ட் லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா நான் வந்து காஸ்டர் ஆயில் எடுத்துக்கிறேன் விளக்கெண்ணெய் வந்து செக்கலாட்டின விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டா இன்னுமே ரொம்ப நல்லது முடிக்கு அண்ட் காஸ்டர் ஆயில் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கால்ப்ல pH பேலன்ஸை வந்து மெயின்டெய்ன் பண்ணும் அது மட்டும் இல்லாம நம்ம முடியோட வேரை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும் தனித்தனி முடியை வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கும் ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரோமோட் பண்றதுக்கும் விளக்கெண்ணெய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நான் எடுத்துக்கிற எல்லா இன்கிரிடியன்ட்டும் ஒன்னா சேர்த்துக்க போறேன் பெரிய வெங்காயம் இல்லனா நீங்க சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்னுமே நல்லதுதான் மிச்ச இன்கிரிடியன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க முடிக்கு தகுந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேஸ்ட் ஆகாம இருக்கும் அண்ட் இதல தேங்காய் பால் பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமா சேர்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரன்னிங் கன்சிஸ்டன்சியா போய்டும் சோ அதனால ஒரு ஹேர் மாஸ்க் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்க தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு தான் நான் வந்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதிகமா தேங்காய் பால் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரன்னிங் கன்சிஸ்டன்சியா போயிடும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவு கம்ஃபர்ட்டபிளா இருக்காது சோ அதனால இந்த அளவுக்கு நீங்க அரைச்சுக்கிட்டா போதும் இப்போ இந்த ஹேர் பேக்க என்னோட முடியில நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நல்லா சிக்க எடுத்துருங்க ஆயில் வச்சிருந்தாலும் சரி இல்ல ட்ரை ஹேர்ல அப்ளை பண்றதா இருந்தாலுமே நல்லா சிக்க எடுத்து அதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் நான் ட்ரை ஹேர்ல தான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிட்ருக்கேன் ஸோ அதனால தான் இந்த ஹேர் பேக்கில் விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் கேஸ்டர் ஆயில் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி தலைக்கு எண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆயிலும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேணாம் வெறும்னே சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து அரைச்சி நீங்கள் ஹேர் பேக்காக போட்டுக்கலாம் அண்ட் இந்த ஹேர் பேக்கை கம்ப்ளீட்டாக ஸ்கேல்ப் அதுக்கப்புறம் முடியோட எண்ட்ஸில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் அண்ட் நான் வந்து கண்டிஷனர்ஸ் எதுவுமே எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலை வெறும்னே ஒரு மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணி தான் நான் ஹேர் வாஷ் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணாதப்ப தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா விசிபிளாக தெரியும் அண்ட் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும் நல்ல முடி வந்து வால்யூம்னைஸாக அடர்த்தியாக இருக்கும்
அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிட்டு வரும்போது முடி கொட்டுறது வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும், நம்ம ஹேர் டென்சிட்டி வந்து நல்லா அதிகரிக்கும். ஸோ நீங்களும் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா ரிசல்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் கேர் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.